ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு திரையாத்ரா முதல்ல நன்றி எங்கள் முந்தைய பதிவை பார்த்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற படம் மலையாள திரைப்படம் மாலிக் டைரக்டட் பை மகேஷ் நாராயணன் இதில் நடித்தவங்க ஃபகத் ஃபாசில் நிமிஷா சஜயன் இந்திரன்ஸ் ஜோஜு ஜார்ஜ் அண்ட் திலீஷ் போத்த மற்றும் பலர் இந்த படம் காட்ஃபாதர் நாயகன் டெம்ப்ளேட் நாயகனுடைய பாதிப்பு பல இடங்களில் நமக்கு தெரியுது இது ஒரு டான் கதை ஆனாலும் இதை எப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறதுலாம் படத்தை வித்தியாசப்படுத்தியிருக்காரு டைரக்டர் நார்மலாக இந்த மாதிரி படங்கள் லீனியர் அப்ரோச் இருக்கும் இளமையிலேருந்து முதுமைக்கு போவோம் இந்த படத்தில் முதுமையிலேருந்து நமக்கு இளமைக்கு பயணத்தை வச்சுருக்காரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே பாருங்கள் எல்லா முக்கியமான கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மாலிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துவாங்க மாலிக் வயசானவராக காமிப்பாங்க மாலிக் தான் சுலைமா அவர் சிஸ்டர்கிட்ட பேசுவாங்க சிஸ்டர்கிட்ட அவர் சொல்லுவார் அம்மா கிட்ட சொல்லு நான் நேர்மையான சம்பாதிச்ச பைசா வச்சு தான் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு அது மட்டும் இல்லை மற்ற பல கேரக்டர்ஸும் மற்ற பல டைலாக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பல கேள்விகளை எழுப்புது யார் இந்த சுலைமான் அவர் எப்படி மாலிக்கானார் அவர் என்னென்ன பண்ணார் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இன்றைக்கு அவருடைய நிலை என்ன அவர் நல்லவரா கெட்டவரா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவர் கூட பயணம் செய்த சிலரை வச்சு அவங்க பார்வையில் இவர் யாருன்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான படைப்பை டைரக்டர் கொடுத்து கிளாப் வாங்கியிருக்காரு எந்த ஒரு படத்தின் வெற்றிக்கும் முக்கியமான காரணம் அதில் இருக்கிற எல்லா காமனெண்ட்டும் கூட்டு முயற்சியால் கொலாபரேட் பண்ணி டெலிவரி பண்ணாதான் இந்த படத்தில் அது சரியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன்னா நடிகர்கள் தேர்வாகட்டும் நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் திரைக்கதையாகட்டும் ஆகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் இசையாகட்டும் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டு முயற்சி தான் இந்த படத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு இதோட அந்த கதை சொல்லப்பட்ட விதம் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் நான் நம்புகிறேன் இந்த படத்தில் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தது நடிகர்கள் தேர்வும் நடிகர்களோட பர்ஃபாமன்ஸும் யாரு நடிக்கலன்னு ஒரு கேள்வி கேட்க வைக்கிது எல்லாருமே மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க தான் நான் நம்புகிறேன் இப்போது சில கேரக்டரை பற்றி நம்ம பார்ப்போம் முதல்ல நான் எடுத்துக்கிறது ரெண்டு கேரக்டர் ஒன்று ஜெயிலை ஜெயிலில் டாக்டராக வர்ற பொண்ணு என்னொன்று ஃப்ரெடி அந்த கேரக்டராக டேவிடுடைய மகனாக வர்ற ஒரு கேரக்டர் இதில் டாக்டராக வர்றவங்க ஒரு அழுத்தமான ஒரு முகபாவத்தோட படத்தில் வராங்க ஃப்ரெடி ஒரு கோபக்கார இளைஞனாக வராங்க இந்த ரெண்டு கேரக்டரும் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக ஒரு சீன் ஒரு சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இவங்க கதையை மூவ் பண்ணுறவங்க சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க பர்ஃபார்மன்ஸ் தூள் இருக்கான் ஃப்ரெடி அந்த கோபம் அந்த கவலை அந்த இயலாமை எல்லாத்தையுமே முகத்தில் கொண்டு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு ஃபகத் ஃபாசில் கூட ஜெயிலில் இருக்கிற காட்சி வந்து சூப்பர்வாக பண்ணியிருக்கான் நிமிஷா ரோஸ்லின் ரோலில் சுலைமான் வைஃபாக வராங்க எல்லா காட்சிகளிலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த சின்ன வயசில் இந்தளவுக்கு வேரியன்ஸ் காமிச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி முதல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு லேடியாக காமிப்பாங்க நம்ம வந்து ஆச்சரியப்பட வச்சது அந்த காட்சியில் அந்த பொண்ணை கோபமாக பார்க்குற விதம் அந்த சமையல் ரூமில் வந்து பொண்ணை அரேஞ்சு பேசுகிற விதம் ஹஸ்பண்ட் கூட ஜெயிலில் இருக்கிற கான்வர்சேஷன் பொலிட்டிக்கல் கிட்ட அத்தாரிட்டிகிட்டோ பேசுறது போலீஸை ஹேண்டில் பண்ணுற காட்சி வா 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 இவங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் இந்த இருபத்தி இருபத்தஞ்சி வயசில் அந்த அந்த மெச்சூரிட்டியான ஏஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி இந்த ரோலுக்காக அவர் மேலும் மேலும் பேசப்படுவார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜோஜு ஜார்ஜ் இந்த படத்தில் சப் கலெக்டராக வந்திருக்காரு சப் கலெக்டராக வாழ்ந்திருக்காருன்னு நான் நம்புகிறேன் யதார்த்த நடிப்பு கஷ்டம் இல்லாமல் பர்ஃபாமன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் எக்ஸலண்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் காட்சிகளை பார்த்திங்கன்னா அவரை இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடத்துல சுலைமான் கிட்ட கொடுக்குற இன்ட்ராக்ட் ஆகட்டும் அவரை இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணுற விதமாகட்டும் டேவிட் ஆஃபீஸில் கூப்பிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவரை சுலைமானுக்கு எதிராக காட்சியை காட்சியாகட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கோபமாக அவருடைய ஆர்டரை ஏன் மீறணுன்னு சொல்கிற காட்சியாகட்டும் சூப்பர் திருப்பி நான் ஒரு நல்ல நடிகன் யதார்த்த நடிகன் எந்த கேரக்டர்லையும் நான் மிளறுவேன் என்றதை கம்ப்ளீட்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஜோஜு ஜார்ஜ் டேவிட் என்ற ரோலில் வினய் ஃபோர்ட் நடிச்சிருக்காரு சுலைமாருடைய இளமைக்கால நண்பராக ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க எங்கே அவர் எக்ஸல் பண்ணுறாருனா ஒரு கோபர்கார இளைஞராக ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனாக இல்லை ரோ இருக்கிற ரோலில் நல்லாவே ரசிக்க வச்சுருக்காரு சில காட்சிகளை சொல்லணும்னா அந்த ஸ்கூலில் பேர் வைப்பாங்க ஸ்கூலுக்கு பேர் வைப்பாங்க அது வந்து வினய் ஃபோட்டோ கிட்ட சொல்லும்போது ஒரு விரக்தியான சிரிப்பு காமிப்பார் அது இல்லாமல் போலீஸ் அவரை கூப்பிட்டு அவர் கலெக்டர் அவரை கூப்பிட்டு பேசுவாங்க சுலைமானுக்கு எதிராக போகிற காட்சி இந்த ரெண்டு காட்சிகளையும் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எங்களை பிரிக்காதுன்னு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுலைமான் மேலே வருத்தங்கள் இருந்தாலும் மனசு அடி மனசில் சுலைமான் இதெல்லாம் செய்ய மாட்டார் இதெல்லாம் செய்வார்னு ஒரு நம்பிக்கை அவர் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறார் அதே மாதிரி ஜெயிலில் பையன்கிட்ட பேசும்போதும் இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணமும் இந்த எல்லா இன்சிடென்ட்டு காரணமும் நானாக இருக்குமோனு ஒரு மனப்புழுக்கம் அடி மனசில் அவர்கிட்ட இருக்குது அவர் கொடுத்த ரோலில் எக்ஸலெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படம் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ரென்த்து நான் சொன்னது படத்தினுடைய கதாபாத்திரமும் படைப்பும் அதுக்கு உதாரணம் திலீஷ் போத்தன் ரோல் அரசியல்வாதியாக வராரு அந்த ரோலில் நல்லாவே பொருந்தியிருக்காரு முன்னால் நல்லவனாகவும் பின்னால் சூழ்ச்சிகள் செய்கிற ரோலில் எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டைரக்டர் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கியிருக்காரு அவரும் நல்லாவே கொடுத்து அப்ளாஸ் வாங்குறாரு ஃபகத் ஃபாசின் சுலைமான் கேரக்டரில் வந்திருக்காரு அவர் தான் மாலிக் நடிப்பை பத்தி கேட்கவே வேண்டாம் முதல் காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா வயசானவரை காமிப்பாங்க அந்த காட்சியில அவருடைய தளர் நடையினாலையும் டைலாக் டெலிவரினாலையும் நம்மள வயசானவங்க உணர்த்த வைக்கிறாரு அதிகமா மேக்கப்பே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எத்தனையோ காட்சிகளை நான் உதாரணத்தை சொல்லலாம் ஆனா எனக்கு பிடிச்ச காட்சின்னு சொன்னீங்கன்னா அது ஜெயில் காட்சி ஜெயில இருக்க துவட் காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்பெசிபிக்கா வா சொல்ற காட்சி எனக்கு வந்து ஃப்ரெட்டி கூட இருக்கிற காட்சி அதுலயும் ஸ்பெசிபிக்கா நான் சொல்லணும்னா ஒரு காட்சி ஒரு ஃபியூ செகண்ட் காட்சி கோபத்துல வந்து ஃப்ரெட்டி கழுத நிற்பாரு எக்ஸல் ஐ என்ன வந்து ஒரு விதத்துல அதிர வச்ச காட்சி த்ரூ அவுட் படத்துல பாடி லாங்குவேஜ் பர்ஃபெக்ட் மனுஷன் இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கதாநாயகனா இருப்பாரு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய பார் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இனி வரப்போகிற காலத்துலேயும் இந்த பார் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன் நல்ல படங்களையும் நல்ல பர்ஃபார்மன்ஸையும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்னு நம்புகிறேன் மாலிக் மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணுற மூணாவது படம் இதுக்கு முன்னால் பண்ண ரெண்டு படம் வந்து சூன் டேக் ஆஃப் இந்த மூணு படமும் கதையில் வித்தியாசமான படங்கள் இந்த படத்தின் மூலமாக அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்துட்டாருன்னு நான் நம்புறேன் நல்ல டெக்னீஷியன் யூஸ் பண்ணியிருக்காரு நல்ல கதாபாத்திரத்தை படைச்சிருக்காரு நல்ல கேரக்டர் ரோல்ஸில் ஆக்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு தெரிஞ்ச கதையை இவ்வளோ சுவாரஸ்யமாகவும் அற்புதமாகவும் படைத்திருக்கார் டைரக்டர் மறக்காமல் படத்தை பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சியூசுன்